வணக்கம் விஜயகுமார் ஜிவிஆர் சேனல் இன்று மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று நம்மக்கிட்ட ஸ்டாக்காக இருக்கும் பூண்டோட விலை நிலவரங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்மகிட்ட ஸ்டாக்காக இருக்கிறது என்னென்ன பூடு ஸ்டாக்காக இருந்துகிட்ருக்குன்னா சீடு பூட்டுறங்கள் இருந்துகிட்ருக்கு சீடு பூடு வந்து சீடு அனைத்து சைஸுகளும் நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துகிட்ருக்கு சீடு பூவில் வந்து சிங்கிள் ஏ டபுள் ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ மற்றும் இமாச்சல் போடு சிங்கிள் ஏ டபுள் ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ இப்போ அனைத்து சைஸ் வகையிலும் நம்மகிட்ட ஸ்டாக்காக இருந்துகிட்ருக்கு இவற்றோட விலை நிலவரங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சீடு பூட் ஸ்டாக்கில் வந்து குறையாதான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அப்போது வரத்து நம்மகிட்ட இப்போ ஜாஸ்தி இல்லை பட் நம்மகிட்ட வரத்து இருக்கிற பூடு வந்து இமாச்சல் பூடு தான் நமக்கு அதிகம் வந்துட்டுருக்கு அதனால் சீடு பூடுறங்கள் ஸ்டாக் உறவே இருக்குது இமாச்சல் பூடு இப்போ ஸ்டாக் புதுசாக வரத்து வர ஆரம்பித்ததுனால இனிமேல் நம்ம இமாச்சல் பூடு கூடுதல் இருக்கும் இனி இமாச்சல் பூடை பற்றி நம்ம அதிகம் வீடியோ விளைநிறங்கள் நம்ம ஷேர் பண்ண முடியும் சீடு பூடு வந்து இந்த வாரம் வந்ததோட சரக்கு சரி இனி சீடு பூடு வர்றது நம்ம கொஞ்சம் கம்மியான ஸ்டாக்காக தான் வந்துட்டு இருக்கோம் இனிமேல் இமாச்சல் பூடு மட்டும்தான் வரும் ஓகே இதுக்கடுத்து இந்த பூடு வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் லாக்டவுன் போயிட்டுருக்கிறதுனால வியாபாரம் வந்து வேகமான வியாபாரம் கிடையாது ரயிலர் பாட்டி எதுவும் சரக்கு வாங்குகிற சரக் ரெகுலர் பார்ட்டிகிட்டேருந்து ஆர்டர் இல்லை ஃபோன் ஆர்டரும் இல்லை லைன் சேல்ஸும் குறவாகவே இருந்துகிட்ருக்கு ஏன்னா கடையெல்லாம் அடைச்சிருக்கு அடைச்சும் அடைக்காமல் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளும் நேரத்தோடு அவங்ககிட்ட ஆர்டர் கேட்கவும் முடியலை மற்றபடி அவங்களுக்கும் ஏற்கனவே வாங்கின சரக்கு வித்து விற்க முடியாமல் கொஞ்சம் இந்த இந்த ஸ்டேஜில் இப்போ வியாபாரம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதனால் வியாபாரங்கள் பெருசாக எதுவும் கூடுதலான வியாபாரங்கள் இல்லைன்னே சொல்லலாம் மற்றபடி போக்கு வியாபாரமாக தான் இப்போ சூழ்நிலைக்கு வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு எந்த நேரத்தில் யார் ஃபோன் கூப்பிடுவா எந்த நேரத்தில் யார் ஆர்டர் சொல்லுவாள் தெரியாமலே இப்போது கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இப்போ வியாபாரம் போயிட்டுருக்கு இது எல்லாரும் எதிர்பார்த்தது தான் நான் மட்டும் நானும் எதிர்பார்த்தது தான் மற்ற எல்லா வியாபாரிகளும் இந்த லாக்டவுனில் இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பூண்டு வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு பூண்டு வந்து ஒரு மருத்துவ பொருள் இந்த கொரோனா வியாதிக்கு பூண்டு நல்லா சேல்ஸ் இருக்கும் நல்ல என்கொயரி இருக்கும் நல்லா ஆர்டர் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பூடு வியாபாரத்தில் அந்த அளவுக்கு ஆர்டர் வரலை அங்கே போகும் அங்கே கேட்பாங்க அப்படி கேட்பாங்க இப்படி நினச்சி ஆர்டர் கூடுதல் வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் வந்து ரெகுலரான ஆர்டரு இல்லை எதிர்பார்த்த இருந்து ஆர்டர் வரலை இந்த மாதிரி தான் இப்போ வியாபாரம் போயிட்டுருக்கு வியாபாரம் இனியும் இப்படி தான் இருக்கும் இனியும் இப்போ இந்த லாக்டவுனில் முடிஞ்ச பின்னாடி முடிகிற வரைக்கும் வியாபாரம் இப்படி தான் இருக்கும் அதனால் இனி வந்து இப்போ பூண்டி வியாபாரங்களில் வந்து விலைகள் எதுவும் பெருசாக இப்போதிக்கி எதுவும் மாற்றம் இருக்காது இப்போ உள்ள விலை நிலவரங்கள்லேயே தான் வியாபாரம் போயிட்ருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பின்ன விலைகளில் தான் வியாபாரம் போகும் பெருசாக விலை கூடவும் செய்யாது விலை குறையவும் செய்யாது இதுக்கடுத்து நார்த் சைடில் வந்து பூண்டு இந்த வருஷம் விளைச்சல் கூடுதலான விளைச்சலாகவும் இருந்துட்டுருக்கு அதனால் விலைகளும் பெருசாக எதுவும் மாற்றம்லாம் இருக்காது இமாச்சல் பூடெல்லாம் போன வருஷத்தை போன வருஷம் வந்து இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தம்பது இரநூத்தறுது வரைக்கும் பிக் சைஸ் ஃபோர் ஏ இமாச்சல் பூடு விலை விற்றது இந்த வருஷம் அந்த அவ்வளவு விலைக்கு பூடு விலைகள் உயருமா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம்தான் இப்போக்கி தான் சூழ்நிலை வியாபாரம் குறைவு தான் விலைகளும் பெருசாக எதுவும் மாற்றமில்லை வார வாரம் ரூபா பத்து ரூபா ஏற்ற மாதிரி வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஸ்டாக் ஏற்ற மாதிரி விலை நிலவரங்கள் போயிட்டுருக்கு விலைகள் கூடவும் இல்லை குறையவும் இல்லை ஓகே இந்த இன்னைக்கு விலை நிலவரங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ நான் சொல்லும் விலை நிலவரங்கள் வந்து நிரந்தரம் கிடையாது இது இன்றைக்கி உள்ள விலை நிலவரம் இன்றைக்கி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள விலை நிலவரம் இந்த விலை நிலவரம் தினசரி மாறக்கூடியது நிரந்தரம் கிடையாது இந்த விலை நிலவரம் எண்ணிடத்துக்குள்ள விலை நிலவரம் கூடுதலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனித்தில் கொள்ள வேண்டும் ஓகே இதுக்கடுத்து இந்த பூடு விலைகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் நான் இந்த வீடியோவில் என்னோடய விலை நிலவரங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலை நில நிலவரங்களை பாருங்கள் கேளுங்கள் உங்களுக்கு இந்த நேரம் வந்து நீங்கள் ஆர்டர் சொன்னாலே நான் அனுப்பி வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நேற்றுக்கு மதுரையிலேருந்து கூட ரெண்டையாக பூடு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா இந்த நேரம் பூடு வந்து இந்த வாரம் அனுப்பி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுனால இந்த வாரம் முடியாது லாக்டவுன் க்ளோஸ் ஆனால் தான் சரக்கு எங்கேயும் ஃப்ரீயாக அனுப்பி வைக்க முடியுன்னு மாதிரி சொல்லி அந்த ஆர்டரை தவிர்த்துட்டேன் அதனால் இப்போது வியாபாரங்கள் இப்படி தான் இருக்குது ஆர்டர் வந்தாலும் அதை ஏற்றுக்குற மாதிரி இல்லை ஏன்னா வெண்டியில் வந்து லைன் லாரியில் வந்து லோடு தானே சரி ஏற்றுறாங்களா அப்படிங்கிற சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ உள்ள பூடு நிலவரங்கள்லாம் இந்த இமாச்சல் போடுலாம் பச்சப்பூடா இருக்குது லாரி செட்டுக்கு ஆர்ட்ரு சொல்லி அதை பேமெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு லாரி செட்டுக்கு சரக்கு அனுப்பி வச்சாச்சுன்னா அங்கே போய் உடனே அன்னைக்கு ஏற்றின ஏற்றி உடனே அன்னைக்கே ஏற்றி போனால் தான் சரக்கு நேரத்தோடு அவங்க கைக்கு போய் சேரும் லாரி செட்லேயே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டாக் வச்சுட்டாங்கன்னா அந்த வலைப்பெயிலியே ஏற்கனவே இமாச்சல் பூடு பகுதி பச்சைப்பூடா இருக்குது அப்படி ப்ப அந்த லாரி செட்லேயே ஸ்டாக்காக கடந்து போச்சுன்னா அந்த பூடு வேஸ்ட்டாகி போயிடும் நல்லா வெம்பி போயிடும் அது எனக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் வாங்குறவங்களுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போய்டும் இப்போ என்னோடய பேர் ரொம்ப டேமேஜ் ஆகி போகும் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் இப்போதைக்கு வந்து ஃபோன் ஆர்டரு லைன் ஆர்ட்ரு யார் ஆர்டர் சொன்னாலும் அனுப்பி வைக்கிறது சிரமமான காரியமாக இருக்குது எல்லாருக்குமே இதுதான் பதில் சொல்கிறது ஃபோன் பண்ண எல்லாருக்குமே இதே பதில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதாவது இந்த மாதிரி லா லாக்டவுனால் ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் எதுவும் சரக்கு லாரி சைட்டில் அனுப்புனா உடனே அங்கே ஏற்றுறதில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் லேட்டாகும் லேட்டாகி தான் சரக்கு ஏற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப பூடி டேமேஜ் ஆகிடும் அதனால் இப்போதைக்கு சரக்கு அனுப்பி வைக்க முடியாது லாக்டவுனில் முடியட்டும் ட்ரான்ஸ்போர்ட் ஓப்பன் ஆகட்டும் அதுக்கு பின்னாடி நீங்கள் கேட்குற சரக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு எல்லார்டையும் நான் ஃபோனில் தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நீங்களும் பார்க்குறீங்க ஆர்டர் சொல்கிறேன் சொல்ல வர்றீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து ரெண்டு மூணு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஏழாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து எப்படி லாக்டவுன் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் ஓப்பன் ஆன பின்னாடி உங்களுக்கு நான் சரக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் சரக்கு கேட்ட உங் உங்களோடய ஃபோன் நம்பர் உங்களோட மெயில் ஐடி உங்களோட ஃபோ நேம் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் லாக்டவுனில் முடியட்டும் உங்கள் நம்பர் நான் காண்டெக்ட் பண்ணுறேன் மேற்கொண்டு தகவல்கள் உங்கள் மொபைல் நம்பர் நான் ஷேர் பண்ணுவேன் சரக்கு தேவைப்பட்டால் அதுலேருந்து கண்டினியூ பண்ணி உங்களுக்கு சரக்கு கண்டினியூஸாக அனுப்பி வைக்கிறதுக்கும் பார்ப்பேன் இந்த பூண்டு விலை நிலவரங்களில் வந்து இப்போ இந்த வீ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது வந்து இமேச்சல் போடு இமேச்சல் போடு அது பிக் சைஸ் போடு அது மண்டை சைஸ் போடுன்னு சொல்லுவோம் ஃபோரிய குவாலிட்டி அந்த பூடை வீடியோ இமேஜ் வீடியோ எடுத்து நான் அந்த ஃபஸ்ட்டில் வந்து அதை கொடுத்துருக்கேன் அதை அதுதான் இமாச்சல் போடு அதையும் பார்த்துக்கோங்க இமாச்சல் போடு ஃபோரிய சைஸ் வந்து நல்ல உள்ளங்கை அளவு உள்ளங்கையில் அளவுக்கு நல்லா பெரிய சைஸ் பிக் சைஸ் தான் ஆனால் இமாச்சல் பூடு எல்லாமே பச்சை பச்சைப்பூடு பச்சைப்பூடுனா ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே பூடு ஒரு மாதிரி காஞ்சிருக்கும் ஆனால் உள்ளே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே காஞ்ச போனால் கொஞ்சம் பச்சைப்பூடு ரகங்கள் தான் வச்சுக்கோங்களேன் பச்சைப்பூடு எங்கள் கிட்டே காஞ்சிட்ருக்கு அதுதான் விஷயம் ஓகே அதனால் நீங்கள் இந்த மாதிரி பூடு தான் இப்போது வியாபாரத்துக்கு வந்துட்டுருக்கு இந்த பூடு ரகங்கள் இப்போ என்ன விலையின்னா ஃபஸ்ட்டில் வந்து இமாச்சல் போட்டில் வந்து சிங்கிள் சைஸ் வந்து ஒரு கிலோவின் விலை எழுபத்தி அஞ்சாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து இமாச்சல் போடு டபுள் சைஸ் வந்து ஒரு கிலோவின் விலை தொண்ணூற்றி அஞ்சாக விலை நிலவரம் இருந்துட்டுருக்கு அதுக்கடுத்து இமாச்சல் போடு த்ரீ சைஸ் வந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி இருபத்தஞ்சாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து இமாச்சல் பூடு ஃபோர் ஏ சைஸ் வந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி நாற்பத்தி அஞ்சாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு இது எல்லாமே வலைப்பையில் தான் ஸ்டாக்காக இருந்துகிட்ருக்கு வலைப்பையில் முப்பது கிலோ வரை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் முப்பது கிலோயோ கட்டி வச்சிருக்கோம் நான் முன்னாடி சொன்னது மாதிரி இமாச்சல் பூடு பகுதி காஞ்ச பூடு பகுதி பச்சைப்பூடு அதாவது பச்சை பூடாக எங்கள்கிட்ட வந்தது நாங்கள் காய காய வச்சிருக்கோம் இப்போ ஒரு வாரம் பத்து நாளில் ஒரு மாதிரி காஞ்சிருக்கு அதனால் இப்போது உள்ள பூடுற எங்கள் இப்படி தான் இருக்குது இப்படி தான் வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு ப ஒரு ரெண்டு மூணு வாரம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா பூடு ட்ரை ஆகிடும் ஓகே அதே நேரம் சீடு போடு சீடு போடு வந்து சிங்கிள் ஏசைஸ் வந்து ஒரு கிலோவின் விலை அறுபதாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து சீடு போடு டபிள்யூஏசைஐஸு வந்து ஒரு கிலோவின் விலை எண்பத்தி அஞ்சாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து சீடு பூடில் த்ரீ ஏசைசி வந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி பத்து ஆக விலை நிலவரம் இருந்துட்டுருக்கு அதுக்கடுத்து சீடு போடு ஃபோர் ஏசை வந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி இருபத்தி அஞ்சாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு சீடு போடு ரகங்கள் வந்து ஸ்டாக் உறவாகவே இருந்துகிட்ருக்கு ஸ்டாக் குறையாக தான் இருக்குது இமாச்சல் பூடு தான் ஸ்டாக் கூடுதல் இருக்குது அதனால் நீங்கள் இப்போ இப்போது வரும் வார வாரங்களில் வரும் காலங்களில் வரும் நாட்களில் வந்து இமாச்சல் வியாபாரம் தான் அதிகமாக பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் சீடு போடுறாங்க ஸ்டாக் க்ளோஸ் ஆகிடுச்சி இந்த வீடியோவில் சீடு போடுறாங்களும் இமாச்சல் போடும் நிலவரம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நிலவரங்களை பார்த்துக்கோங்க கேட்டுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க மேற்கொண்டு எந்த தகவல் இருந்தாலும் என்னோடய மெயில் ஐடியில் உங்கள் மொபைல் நம்பரோட காண்டாக்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு தகவல்கள் உங்கள் மொபைல் நம்பரில் ஷேர் பண்ணுறேன் சரக்கு தேவைப்பட்ட இப்போ அனுப்ப முடியும் இப்போ அனுப்பி வைக்க முடியாது லாக்டவுனில் முடியட்டும் அப்போ உங்களுக்கு சரக்கு தேவைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிற அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்கவும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நிலவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நிலவரங்கள் பிடிச்சிருந்து இந்த விலை விலை நிலவரங்களை வேறு யாருக்கும் ஷேர் பண்ண நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும் இது தவிர்த்து நம்ம நம்ம சேனலில் வந்து கார்லிக் பிஸ்னஸ் அப்படிங்கிற பூண்டியா வார்த்தை பற்றி ஏ டு ஜெட் தகவல்கள் அந்த வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி வீடியோவாக போட்டு வச்சிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து கூடுதல் வரங்க தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி மேற்கொண்டு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன மேலிடையில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை பார்த்த பின்பு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம் தேங்க்யூ